மீண்டும் மீண்டும் வரவேற்கிறோம் இது சிபிக் காட்டன் வழங்கும் தினை கே நகர் அரசியல் சமன்பாடு மாறுகிறதா என்ற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த இந்த தேர்தலுடைய முடிவுகள் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை எந்த எந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இந்த ஒரு இடைத்தேர்தலுடைய ஒரு வெற்றி தோல்வி அமையுமா திரு நாராயணன் உங்களுடைய கருத்து சுருக்கமா இல்லை இதில் மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்பதை தான் அமையும் இப்போது உதாரணத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது இவர்கள் சொல்வது போல தினகரனோ அங்கே வெற்றி பெற்றால் அப்படின்னு வரும்பொழுது மக்கள் இன்னும் இந்த ஊழல் லஞ்சம் இவைகளையெல்லாம் மக்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்பதாகத்தான் பொருள்படும் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் மக இதை வந்து அன்னைக்கு டூ ஜி தீர்ப்பு வருது அதனால இந்த இரு திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் தான் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதை வைத்து தான் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் அதனால மாற்றத்தை விரும்புகிற மக்கள் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு கொண்டிருக்கிறோம் அதனால தேர்தலுடைய முடிவு எப்படி வருகிறதோ உறுதியாக தமிழக அரசியல்ல ஒரு சில தாக்கம் இருக்கும் மாற்றம் இருக்குமான்றது எனக்கு தெரியல அதனுடைய தாக்கம் உறுதியாக வெளிப்படும் யாரு யாருக்கு அதிக பலம் அந்த மாதிரி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை நிலைப்பாடு உறுதியாகும் அல்லது பலவீனமாகும் திமுக தோல்வியுற்றால் இன்னும் கொஞ்சம் பின்னடைவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி அல்லது பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகும் வாக்குகள் அதுவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து அவருக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்லும்போது மட்டும் வாக்குகள் மத்த கட்சி ஒரு தோல்வி அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினீங்க திரு காசிநாத பாரதி உங்களுடைய கருத்துக்கள் வர பரமராமர் அதாவது வந்து டிடிவி தினகரன் மேலே அவர் என்ன பேச்சாளரா அதான் ஐயா கேட்டாங்க இன்றைக்கு எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேனி மாவட்டத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதியில் மக்கள் செல்வர்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் மக்கள்கிட்ட அந்தளவுக்கு மக்கள் சேவையில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் அதனால தான் மக்கள் வந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க இன்னைக்கு நீட் தேர்வாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா சமூக பிரச்சனைகளிலும் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதியை ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளை கட்டித்தருவேங்கிற ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் அவர் மீது ஈர்ப்பு வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவரை நம்புகிறார்கள் நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்ததால் தான் அவருக்கு மக்கள் செல்வங்கிற பட்டம் வந்துச்சு அதனால இன்றைக்கி வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உருவாக்கியது யாருங்கிறது த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக ஆர்க்க நகர் மக்களுக்கும் தெரியும் இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக இவர்களை அரசியல் இயக்கத்தை விட்டு வெளியேற்றி விடுவோங்கிற ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக தான் அவங்க இவர்களை எதுக்குறாங்களே தவிர இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா இரண்டரை மூன்று மாதத்திற்கு முன்பு இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் டிடி தினகரன் அவர்களை வாகனத்தின் பக்கத்துல வைச்சிக்கிட்டு நல்லவர் வல்லவர் இவருக்கு வாக்களிங்க சொன்னார் இப்போ எந்த காரணத்துக்காக அவர் கெட்டவர்னு அவர் சொல்ல வர்றாரு அதிமுக பிரதிநிதிகள் யாரும் இல்ல இல்ல அவங்க தலைமை கழகத்தில இருந்து எங்களுக்கான பதிவு தொடர்பார்கள் அவன் யாரையும் நியமிக்கல ஊடகத்தை சொல்லுவாங்க நம்ம யாரையும் அழைக்கிற மாதங்கள்ல இவங்க ஏன் சொல்றாங்க வெளிப்படையான அரசியல் காரணம் மக்களுக்கு தெரியும் அதனால வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல ஏழரை லட்சம் விட்டு

டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வந்து தீர்ப்பு வருது அப்படிங்கும்போது அதில் ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறது தான் பொதுவான

அடையார் பக்கம் கொண்டுட்டு போவாங்க அங்கே ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க அனுப்புவாங்க இப்படி தான் அதனால இந்த இது வந்து பணநாயகமா ஜனநாயகமா அப்படின்னு பார்த்தா பணநாயகம் தான் ஜெயிக்குங்கிறது யார் ஜெயிச்சாலும் ஆம் திமுக ஜெயிச்சாலும் பணநாயகம் யார் ஜெயிச்சாலும் திமுக ஜெயிச்சா திமுக அந்த அளவுக்கு பணம் இருக்கா செலவு பண்ண நான் பார்த்தால செலவு பண்ண மாதிரி சொன்னீங்க யார் ஜெயிச்சாலுங்கிறீங்க திமுக ஜெயிச்சாருன்னா யாராக இருந்தாலும் சரி அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும் பணம் தான் பணம் தான் நாங்கள் ஜெயிப்பு ஜெயிப்புங்கிறீங்க திரு அப்பா உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் தம்பி சொல்கிற எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க ஆர்கே நகரை பொறுத்தளவில் மிக பின்தங்கியில் இருக்குது முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு பிறகு கூட அந்த பகுதிக்கு எந்த முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம்னு ஒன்று நடந்திருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க தளபதி அவர்கள் மேயராக இருக்கும்போது துணை முதல்வராக இருக்கும்போது வேறு எந்த முன்னேற்றமும் அங்கே ஏற்பட்டதாட்டும் இல்லை அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்படி வேணுனாலும் யார் வேணுனாலும் வந்துட்டு போனாலும் யார்கிட்டையும் நம்ம அணுக முடியாது அங்கே உள்ள வேட்பாளர் மருந்து கணேஷ் வந்து அந்த உள்ளூர்காரரு படித்தவர் எந்த எந்த டைம் போனாலும் அவங்கள பார்த்துக்கிடலாம் மருந்து கணேசை எடுத்துகிட்டா ஏற்கனவே பல முறை அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் கைத்தறி அமைச்சராக இருந்தவர் அது போல அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது கைத்தறி ஏழைகளுக்கு இல்லை இல்லை ஏழைகள் மருது இவர் நம்ம மதுசூதன் மேலே குற்றச்சாட்டு இல்லைன்னு சொன்னெல்லாம் சந்தோஷம் நான் ஏற்றுக்கிடுதேன் பிறகு எப்படி அவரு த திராசில திரா திராசு பத்திரிகைகளில் போய் அந்த ஊழல் பண்ணதாட்டை எழுதுநருக்கு திராசு பத்திரிகை அடிச்சு நொறுக்கி ரெண்டு பேரும் கெழுதிக்கு போட்டு கொண்டு ஐஏஎஸ் அதிகாரி சச்சிக சசிகால

ஆட்கள் வருது இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்காங்க நூறு சதவீதம் நினைக்காது இவங்களை பற்றி தினகரன் யாருன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது நூறு சதவீதம் தினகரனுக்கும் வாக்கு இல்லை ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மதுசூதனுக்கு இல்லை ரெண்டு பேரும் அந்த இயக்கத்தில் யார் அதிக வாக்குகள் பெறுவாங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அந்த முயற்சி நிச்சயமாட்டு பலிக்காது திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்களை வெற்றி பெறும் நிச்சயமாக நே நேரிலே நிகழ்ச்சியில் நிறைவில் இருக்கின்றோம் கே நகர் அரசியல் சமன்பாடு நான் பேசணும் அழைப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆர்கே நகர் தொகுதி குறித்து தொடர்ந்து பேசப்படுவது பணப்பட்டுவாடா குறித்த அந்த குற்றச்சாட்டு இந்த எல்லாம் மறுக்கின்ற வகையில் அதனை மாற்றுகின்ற வகையில் மனசாட்சியோடு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் நான்கு பேருக்கும் திண்ணையின் சார்பிலே மிகுந்த நன்றி நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி